ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். கொரோனாவோட செகண்ட் வேவ்ல நம்ம எல்லாருமே வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ்ல வந்து அறிகுறிகள் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக உள்ள பேஷண்ட்ஸை நம்ம வந்து அசஸ் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிகுறிகள் இல்லைனா சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வேவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஸ் யூஷுவல் இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்து ஸ்னீசிங், காஃப், கோல்டு அண்ட் ஃபீவர், ஹெட்ஏக் இந்த மாதிரிப்பட்ட சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. பட் செகண்ட் வேவில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து உருமாறி வந்ததுனால அதோட சிம்டம்ஸில் வந்து நிறைய ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ உள்ள ரீசன்ட் டேஸில் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்குது. புதுசாக உள்ள பேஷண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியம் ஊட்டும்படி இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவு இருந்துச்சு. இவ்வளவு சிம்டம்ஸ் இருந்தும் ரிசல்ட்டில் நெகட்டிவ்னு வந்த பேஷண்ட்டும் இருக்கிறாங்க, சிம்டம்ஸே இல்லாமல் ரிசல்ட்டில் பாசிட்டிவ்னு வந்து பேஷண்ட்டுமே இருக்கிறாங்க. ஸோ சிம்டம்ஸ் வச்சு ஒருத்தங்களுக்கு வந்து கேசஸ் வந்து பாசிட்டிவாக அப்படிங்கிறதே நம்ம வந்து அசஸ் பண்ண முடியாது. சிம்டம்ஸ் இல்லாத எல்லாருமே வந்து நெகட்டிவ்னே நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தங்களுமே வந்து கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் அப்படின்னு நினைங்க. அப்போ தான் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும், அந்த செயினை வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கிற மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மூணு சிம்டம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோட எண்டில் நீங்கள் உங்களே வந்து அசஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதா இல்லைனா நீங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது நீங்களே உங்களை என்ன செய்யலாம் அசஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா உங்களோட நாக்கு வந்து அந்த சுவையை உணரக்கூடிய தன்மையை வந்து இழந்துவிடும். நமக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்டே இல்லாதது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாமே வந்து ஒரே டேஸ்ட்டில் இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இனிப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நமக்கு வழக்கமாக நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸாக இருந்தாலும் சரி, ஒரு டேஸ்ட்லெஸ் ஃபீல் என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லை வந்து உங்களுக்கு உணர முடியாமல் போயிடும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஃபுட்டு சமைக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லை வந்து உங்களால் உணர முடியாது. உங்கள் வீட்டில் எவ்வளோ தான் ருசியாக கமகமாக மனமனன்னு சமைச்சாலுமே உங்களால் அந்த டேஸ்ட்டையும் உணர முடியாது, அந்த ஸ்மெல்லையும் உணர முடியாது. கம்ப்ளீட்டாக ஜீரோவாக ஆகாது. பட் அதோட அந்த முகவரக்கூடிய தன்மை இல்லைனா டேஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையில் வந்து நிறைய மாற்றத்தை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு அறிகுறி உங்களுக்கு இருக்குது, ரீசன்ட் டேஸாக எனக்கு என்னோடய ஃபுட்டு வந்து டேஸ்ட்டு தெரியல, இல்லைனா சில ஸ்மெல்லை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல, கூடவே உங்களுக்கு லேசாக ஃபீவரோ இல்லைனா தலைவலியோ காய்ச்சலோ ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணணும். இதோட சிம்டம்ஸ் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து ரீசன்ட் டேஸாக நிறைய பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பேஷண்ட் சொல்லக்கூடிய இல்லைனா மக்கள் உணரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்காது, சளியோ இருமலோ எதுவுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக உங்களோட பாடி பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. நைட்டு நல்லா தான் தூங்கியிருப்பீங்க, காலையில் எழுந்திரிக்க நேரம் சிவியர் பாடி பெயின் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் எழுந்திரிச்சு நார்மலாக உள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது, எப்பவும் படுத்தே இருக்கணும் போல் தோணும். உடம்பை வந்து நாலு பேர் வச்சு கட்டையை எடுத்து நுங்கு நுங்குன்னு அடித்து போட்ட மாதிரி உங்களோட பாடியில் என்ன இருக்கணும்னா பாடி பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. ஒன் ஆர் டூ டேஸ் இந்த பாடி பெயின் அப்படியே கண்டினியூவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே வந்து எண்ட் ஆகும்னா சிவியர் ஹெட்ஏக்கில் வந்து எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் நீங்கள் ஃபீல் பண்ணாலோ இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலோ கண்டிப்பாக நீங்களும் என்ன செய்யணும்னா கோவிட் டெஸ்ட் பண்ணணும். இது வந்து செகண்ட் வேவோட இந்த உருமாறிய வைரஸோட சிம்டம்ஸ் தான் இது. அடுத்து மூணாவதாக சொல்லக்கூடிய வித்தியாசமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து அரிப்பு வந்து ஃபீல் பண்ணுறது. நமக்கு வந்து தும்மலோ இருமலோ வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட மூக்கு வந்து நமக்கு என்ன செய்யணும் அரிக்கும். அதே மாதிரி தான் இந்த வைரஸ்லேயும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட மூக்கு வந்து அரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த அரிப்பு இருந்து இருந்து அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா அவங்களோட தொண்டையில் வந்து அரிப்பு ஏற்படுது, அடுத்து வந்து காதில் வந்து அரிப்பு ஏற்படுது. காதுலேயும் அரிப்பு ஏற்படும் போது நமக்கு அந்த காதை வந்து குடஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட இஎன்டி இயர் நோஸ் த்ரோட் மூணு பாகமும் வந்து வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு வந்து மூக்கு அரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்லோ பேஸில் உங்களோட இயரில் வந்து அந்த அரிப்பு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அடுத்து வந்து தொண்டையில் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கவனிக்காமல் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அடுத்து இந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே உங்களோட மார்பு பகுதியில் அதாவது லங்ஸுக்கு இறங்கி என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரிப்பட்ட உபாதைகளை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் சொல்லக்கூடிய முக்கியமான மூணு அறிகுறிகள் வந்து நம்ம பார்த்தது மாதிரி
ஃபஸ்ட்டு உங்களோட நாக்கு வந்து சுவையை உணர மறக்கும், ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவியர் பாடி பெயின் இருக்கும், அது வந்து ஹெட்டேக்கில் வந்து எண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட நோஸ் மூக்கில் வந்து அரிப்பு ஏற்படும், அப்புறம் காதுக்குள்ளே ஒரு அரிப்பு தோணும், அதுக்கப்புறம் வந்து தொண்டையில். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கூடால உங்களுக்கு அஸ்யூஷுவலாக சளி, காய்ச்சல், இருமல், தும்மல், இது மாதிரிப்பட்ட எந்த ஒரு அறிகுறிகள் இருந்து அதுக்கு கூடால நம்ம பார்த்த அந்த மூணு அறிகுறிகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்ல சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உடனே உங்களோட டாக்டரோட அட்வைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போகணும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ள நீங்கள் எல்லாருமே வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும். உங்களை வந்து வீட்லேயே நீங்கள் என்ன செய்யணும்னா தனிமைப்படுத்தி கொள்ளணும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.